அன்பு நேயர்களே, உங்களுடைய ஆலம் பாபா உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இயற்கை இறைவெளியினுடைய பயணங்களை நாம் மேற்கொள்வோம். பாருங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நெல்மணிகளை பாருங்க, மிக அற்புதமா நம்ம தினமும் சாப்பிட்டு இருக்கக்கூடிய நெல்மணிகள் பாருங்க, எவ்வளவு அருமையா விளைஞ்சிருக்குது. மிக அருமையா நெல்மணிகள் வந்து எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாருங்க. நம்ம தினந்தோறும் சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த பயிர்களை நம்ம என்னைக்காவது கண்ணில் பார்த்துருக்குறோமா? இல்லை. ஆனால் இன்றைக்கி நேரடியாக பாருங்கள், நம்மளுடைய வயல்வெளியில், பசுமையான வயல்வெளியில் மிக அற்புதமாக பாருங்கள் நெல்மணிகள் எப்படி விளைஞ்சிருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், அந்த நம்மளுடைய இந்த வாய்க்கால், இந்த வாய்க்காலில் பாருங்கள் பல வகையான மூலிகை செடிகள், பல வகையான இயற்கை செடிகள், மலர்கள், சின்ன சின்ன நிறைய புழு பூச்சிகள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது. பாருங்கள் பாருங்கள், வண்ணத்து பூச்சிகள் போகுது, எல்லாம் போகுது பாருங்கள். இது இங்கே பாருங்கள், ஒரு அருமையான ஒரு சின்ன ஓடை, சின்ன ஓடை, இந்த அருமையாக பாருங்கள், ரொம்ப சுத்தமான தண்ணி, சின்ன ஓடையில் ஓடிட்டுருக்கு பாருங்கள், சின்ன ஓடைகள் அருமையாக ஓடும். இந்த பக்கம் காமிங்க, இந்த பக்கம் பாருங்கள், அந்த ஓடைகளில் பாருங்கள் சிறு சிறு புழு பூச்சிகள்லாம் பாருங்கள், அந்த பூச்சிகள்லாம் எவ்வளோ அருமையாக விளையாண்டுட்டுருக்குது பாருங்கள். மீன்கள் அங்கே இருக்கக்கூடியத நம்ம பார்க்குறோம். அப்படியே பாருங்க, சிறு சிறு புழு பூச்சிகள். இந்த அரச மரத்தை பாருங்க, மிகப்பெரிய ஆலமரம், ஆலமரம் பல வகையான உயரமான மரங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்களை பாருங்க. மிக இயற்கையோடு நம்ம ஒரு நாள் பயணிக்கிறோம். இந்த இடம் பாரியூர், கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து பக்கத்தில் பாரியூர், பாரியூர் பக்கத்தில் சங்கிலி முனியப்பன் கோயில், அந்த கோயிலுக்கு அந்த கோயிலுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம். ஒரு இயற்கையான ஒரு அற்புதமான இடம், மிக அழகாக, மிக வானுயர்ந்த மரங்கள் பாருங்கள், வானுயர்ந்த மரங்கள் இந்த பக்கம் பாருங்கள், மரங்கள் மிக பழமையான மரங்கள், மிக பழமையான மரங்கள், வானுயர்ந்த மரங்கள். அதுக்கு பாருங்கள் வாழை மரம். நேர்களே, இந்த மரங்கள் பாருங்கள் எவ்வளோ உட்கிறது, அதாவது ஒரு 2-3 பேர்கள் கட்டிப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொரு மரமும் ஒரு 2-3 பேர்கள் கட்டி அணைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதை விட பெரிய மரம் பாருங்கள், ஒரு 5 பேர்கள் கட்டி அடைக்கக்கூடிய மரம் பாருங்கள் இருக்குது. இந்த மரங்கள் பார்த்திங்கன்னா 5 பேர் கட்டி அடைக்கக்கூடிய மரங்கள். இதனுடைய சுற்றளவு மிகப்பெரிய சுற்றளவாக இருக்குது. உயரம் பாருங்கள், எவ்வளோ உயரம், உயரத்து காமி எவ்வளோ உயரம். இந்த மரங்கள் சுற்றி பார்க்கவே ஒரு மிகப்பெரிய ஒரு, அதே மாதிரி பாருங்கள் ஒரு பெரிய மரம் பாருங்கள், ஏதோ ஒரு புயலில் ஏதோ ஒரு சீற்றத்தினால சாஞ்சி கிடக்குது, ஒரு பெரிய மரம் சாஞ்சி கிடக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழல்கள்லாம் பாருங்கள், பசுமையாக இருக்கக்கூடிய வயல்வெளிகள், அதே போல் பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் கிடக்குது பாருங்கள். எல்லாம் இங்கே வரக்கூடியவங்க இந்த ஆற்றுல குளிச்சுட்டு இங்கெல்லாம் காய போட்டிருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய மரம், பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோபியை தாண்டி பாரியூர் சங்கிலி முனியப்பன் கோயில் அந்த இடத்துல தான் இருக்கோம். இப்போ அந்த முனியப்பன் கோயிலை நம்ம பார்க்குறோம். அதே பாருங்கள், மிக அருமையாக முனியப்பன் கோயில் இருக்குது, அதை நம்ம நேரடியாக பார்க்குறோம். அப்படியே வாங்க, அந்த முகதி, இந்த வாழை மரங்கள்லாம் காமிங்க, இயற்கை சூழல். இந்த வாழை மரங்கள்லாம் பாருங்கள் பசுமையாக இருக்குது, பசுமையாக பார்க்குறோம். இங்கே நம்ம சங்கிலி முனியப்பன் கோயில் பாருங்கள், அருமையாக சங்கிலி முனியப்பன் திருக்கோயில் அந்த போர்டு இருங்க. இது பாரியூர் பக்கம் இருக்குது, அதை கோபியை தாண்டி பாரியூருங்கிற மாரியம்மன் கோயில் உங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பாரியூர் சங்கிலி முனியப்பன் கோயில், ஆமாம், அதை தாண்டி தான் நம்ம வரோம். இங்கே சங்கிலி முனியப்பன் திருக்கோயில்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நம்மெல்லாம் வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த போர்டு எடுங்க. மிக இயற்கை சூழலில் மிக அழகாக வாழை மரம், இயற்கை சூழலில் நல்ல பெரிய பெரிய மரங்கள், வேல் பல நம்மளுடைய முனியப்பன்கள் அந்த தெய்வங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய மிக அற்புதமான இடம்.
நம்மளுடைய நெல் வயல்கள் பாருங்க, அப்படி இறக்கணும், இறங்கி பாருங்க. அங்கே பாருங்க வாழை மரம், அங்கே பாருங்க கண்ணுக்கு எட்டணும் தூரம் வரலாம். வாழை மரம், நெற்பயிர்கள் விளைஞ்சிருக்குது நம்ம பார்க்குறோம். அப்படியே பார்த்துட்டு வரோம். நல்லா குளிச்சுட்டு வரேங்க பாருங்க. ஆற்றுல ரொம்ப சுத்தமான நீர் ஓடிக்கிட்டு குளிச்சுட்டு வராங்க இளைஞர்கள். நெற்பயிர்கள் அருமையாக, நெற்பயிர்கள் வாழையில் அந்த ஆறு தெரியுதுங்களா உங்கள் கண்ணுக்கு? ஆறு ஓடிக்கிட்டு பாருங்க, அண்ணன் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஆறு ரொம்ப சுத்தமான நீர் ஓடிக்கிட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க. நெற்பயிர்கள், இந்த நெற்பயிர்களும் நம்ம தினமும் சாப்பிட்றோம். அரிசி சாதம் அது அது எப்படி அது வளர்ந்து இருக்குது பாருங்கள், விளைஞ்சிருக்குது பாருங்கள். நம்ம அருமையாக இந்த உணவை தான் நம்ம தினமும் சாப்பிட்றோம். அப்படியே பாருங்கள், நெற்பயிர்கள் வந்து இப்போ அறுத்து போட்டுருக்காங்க கீழே. அறுத்து போட்டுருக்கக்கூடிய இந்த தாள்களை பாருங்கள், தாள்கள் தாள்கள் ரொம்ப அருமையாக அறுத்து கத்த கத்தையாக வச்சுருக்காங்க. இப்படி இறங்கி வந்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய சின்ன ஓடை நம்ம பார்த்தோம்ல, அந்த ஓடை வந்து அப்படியே இறங்கி வருது பாருங்கள். சுத்தமான நீர் ஒரு அருவி மாறி கொட்டுது பாருங்கள், மிக அழகாக அப்படியே வந்து அப்படியே கொட்டி அப்படியே போய் அந்த பெரிய ஆற்றுல ஒன்றா கலக்குது. மிக அருமையாக அப்படியே போய் நம்ம இந்த இயற்கை, இந்த இயற்கையோடு வரும்போது தாங்க மனசுக்கு மிகப்பெரிய அமைதி கிடக்குது. இந்த இயற்கை சூழலில் நம்ம ஒரு நாள் வந்துட்டு போனோம்னாவே நமக்கு மனசில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும், நமக்கு நிறைய அமைதி ஏற்படுது. நம்ம நகர்ப்புறங்களில் தொழில் துறையில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன், கோபம், பதட்டம் இதையெல்லாம் இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் இப்படி அப்படியே ரிலாக்ஸாக வந்துட்டு போய் போனீங்கன்னா மிக அற்புதமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுடைய வாழைத்தார், நம்ம தினமும் சாப்பிடக்கூடிய வாழைத்தார் பாருங்கள், பசுமையாக காயாக இருக்குது, மிக அருமையாக விளைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வாழை மரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தார் விட்டுருக்குது பாருங்கள், ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு தார் பார்த்திங்கன்னா. இங்கே தார் இருக்குது, இந்த மரத்துலேயும் தார் இருக்குது, எல்லா மரங்கள்லேயும் தார் விட்டுருக்கு பாருங்கள். இதெல்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம அனைவருமே இந்த இயற்கையான நாம் உண்ணக்கூடிய பழங்கள், தானியங்கள், அதே மலர்கள் பாருங்கள், இயற்கையாக பாருங்கள். இந்த மலர்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ இயற்கையில் எவ்வளோ பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படிலாம் மலர்கள் இருக்கிறது, சின்ன சின்ன பூக்கள், பெரிய பூக்கள், இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வகை வகையான பூக்கள் இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் கலரில் மலர்கள் இருக்குது, அப்படி இருங்க. இப்போ பாருங்கள் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் இந்த மஞ்சள் பூ, மஞ்சள் கலர் பூ. இப்படி பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம இயற்கையாக இந்த இடங்களை நம்ம பார்க்குறோம். அப்படியே வரோம் இயற்கை சூழல் பாருங்கள், கொஞ்சம் பக்கம்தான் அப்படியே வரும். இந்த பாருங்க இது ஒரு புது வகையான பூ மலர்கள் இருக்குது பாருங்கள், புது வகையாக இருக்குது பாருங்கள். இது எப்படி புது வகையாக நம்ம ஊர்களில் நம்ம பார்க்கவே முடியாத மலர்கள்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே மிக அருமையாக இருக்குது. இது எதுவும் தொட்டா சினிங்கி நினைக்கிறேன். ஆ, இங்கே பாருங்கள் இந்த தொட்டா சினிங்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த இலைகள் பாருங்கள். இங்கே பாருங்கள் நான் தொடரம் பாருங்கள் அப்படியே, இங்கே பாருங்களேன் இந்த தொட்டா சினிங்கி. தொட்டா சினிங்கின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம கவிஞர்கள்லாம் எழுதுவாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே பார்த்திங்களா, தொட்ட உடனே அது அப்படியே பார்த்திங்களா இதாகுது, அப்படியே அப்படியே சுருங்கிடும். இதுதான் தொட்டா சினிங்கிம்பாங்க, தொட்டா சினிங்கி. இதே பாருங்கள் அருமையாக இந்த இது வருகிறது. இது பாருங்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புல் வகையில் ஒரு மலர். இது ஆத்தோரமாக ஓடக்கூடிய நீர்களுக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய உயரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஒரு புல். அப்படியே இருக்கு சூழல் பாருங்கள், மிக அழகாக இருக்குது. அப்படி போயிடலாமா? போயிடலாம். அப்படியே கீழே இறங்கி இப்போ எப்படி வாங்க, இப்படி வாங்க. ஆறுகள், ஆறு அப்படி தாங்க, என்னுடைய பசுமையாக இருக்கக்கூடிய ஆறுகளை பாருங்கள், இதை சுற்றி பாருங்கள், சுற்றி இருக்கக்கூடிய மலர்களை பாருங்கள்,
தட்டாம்பூச்சிலாம் பறக்குது பாருங்கள், தட்டாம்பூச்சிலாம் பறக்குது. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, தட்டாம்பூச்சி பறக்குது பார்த்தீங்களா, நிறைய தட்டாம்பூச்சிகள்லாம் பறக்குது. அப்படியே பாருங்கள், மிக அழகாக இயற்கையாக நாம் மிக அழகாக இயற்கையாக நம்ம அந்த இடங்கள்லேயே வந்து பேக்கு நம்ம துணிமணிகள் அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே உள்ளுக்கு வரோம். உள்ளுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பசுமையான அப்படியே மெத்த மாதிரி இருக்குது. இந்த இது பாருங்கள், மெத்த மாதிரி நம்ம நடக்கிறதே ஏன்னா ஒரு மெத்தையில் நடக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக அது ஓரம் அப்படியே நடந்து வரோம். ஆட்டை பாருங்கள், ஆட்டை பாருங்கள், ஆறு பாருங்கள் எவ்வளோ அகலமாக ஓடுது பாருங்களா, ஆறு எவ்வளோ அகலமாக ஓடுது பாருங்கள், ஆறு பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகம் இல்லையா, அற்புதமாக ஆறு ஓடிட்டு இந்த தண்ணியை நம்ம ஓடி இந்த தண்ணி அப்படியே அள்ளி குடிக்கலாம். தண்ணியை அருமையாக இருக்குது, இந்த தண்ணி குடித்து குடிக்கக்கூடிய அளவுக்கு மிக அருமையான தண்ணி. இந்த தண்ணியில் எல்லாம் மக்கள் குழந்தைகள்லாம் குளிச்சிட்ருக்காங்க, பெரியவங்களாம் குளிச்சிட்ருக்காங்க, கூட்டமே கிடையாது இங்கே வந்து, கூட்டமே இல்லை. ஃப்ரீயாக வந்து எல்லோரும் அமைதியாக விடுமுறை நல்லா ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு வந்து குளிச்சுட்டு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக போகலாம். நம்ம ஒரு இயற்கையாக நம்ம சுற்றியும் பாருங்கள், நம்ம கண்ணு கெட்டின வர தூரம் வரல எல்லாம் இயற்கை தான், சுற்றியும் காணுங்க. வாழை மரம், வயல்வெளிகள், புற்கள், பூச்செடிகள் எல்லாமே பசுமையாக இருக்குது. சுற்றிலும் பாருங்கள், மிக அழகாக குளிக்கலாம். குளிச்சுட்டு நம்ம மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு இயற்கை பயணம். ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இப்படி வந்து ஒரு நாளை வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து குழந்தைகளோடு வந்து நம்ம குளிச்சுட்டு ரிலாக்ஸாக நம்ம போகலாம். அடுத்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம மகிழ்ச்சியாக வேலை செய்யலாம். இது இந்த நம்ம மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் இயற்கையை வந்து நம்ம நேசிக்கணுங்க. இயற்கை தாங்க வாழ்க்கை, இந்த இயற்கையினுடைய இயக்கம் தான் நம்ம வாழ்க்கையாக மாறியிருக்கு. இந்த இயற்கையை பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. வான்வெளி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மேகமாக இருக்குது பாருங்கள், வெயிலே இல்லை. ரொம்ப கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப இதமான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. நமக்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அனைவரும் நாம் கோபி அருகில் பாரியூர் இந்த அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க, அந்த பாரியூர் அந்த கோயிலை தாண்டி இந்த பக்கம் வரோம். சங்கிலி முனியப்பன் கோயில் அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கே தான், அங்கே தான் காமிச்சு பெரிய பெரிய மரங்களை காமிச்சு அதுக்குள்ளே அப்படியே வயல் வழியாக வழியாக தான் வரணும். அப்படியே வந்தீங்கன்னா அருமையாக வந்து இந்த ஆற்றில் நீட்டாக குளிச்சுட்டு நம்ம அழகாக நம்மளுடைய இயற்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம். இயற்கையின் இயக்கமே நம்மளுடைய வாழ்க்கையின் இயக்கம். நன்றி. உங்கள் அன்புடன் ஆலம்பாபா.